அந்த மில்கில் ஒரு ஃபோர் டீஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுட்ரை லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயிலேயோ ஒரு ஒரு பேனில் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் நாங்கள் இதில் எடுத்து வச்சுருக்கோம் இதை நாங்கள் வந்து பாயில் பண்ண போகிறோம் ஸோ பாயில் பண்ணுறப்போ நல்லா சுகர் ஆட் பண்ணிட்டு ஸ்டீர் பண்ணிட்டே இருங்க அப்போதான் ஆடை வராது ஸோ மில்க் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஸ்டர்ட் மிக்சரை ஆட் பண்ணிடலாம் ஸோ சிம்லேயே வச்சுட்டு ஊற்றுங்க ரொம்ப கட்டியாகிடக்கூடாது க்ரீமி டெக்ஸ்சர் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸோ மில்க் கெட்டி ஆகிட்டே இருக்குது யா மில்க் கெட்டியாகிச்சு ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருச்சு ஸோ நம்ம கஸ்டர்ட் ரெடி இப்போது இதை வந்து ஒரு போலில் ஊற்றிடலாம் ஒரு போலில் ஊற்றினதுக்கப்புறமா இது நல்லா ஆற வைக்கணும் இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணுன்னா கூட நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி சும்மா நார்மல் டெம்பரேச்சர்லேயே நாங்கள் வந்து வைக்க போகிறோம் ஸோ தேட் ஹாட்டாக இருக்கிற அந்த இது கஸ்டர்டெல்லாம் வந்து ஆறிடும் ஸோ ஆறுனதுக்கப்புறமா இதில் நாங்கள் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இதில் வந்து மேங்கோ ஆட் பண்ணியிருக்கோம் தென் இதில் வந்து கிரேப்ஸ் அண்ட் தென் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள்ஸ் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எதுவும் ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோகேனட் அப்புறமா பைனாப்பிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குவாரண்டைனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக இருக்கும் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் எடுத்துட்டோன்னா நம்மளோட கஸ்டர்ட் ரெடி ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வியர் போஸ்டிங் அ வீடியோ ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் லைக்கிங் ஆல் மை வீடியோஸ் ஃபைன் லவ் ஃபுட் ஹெய்ட் வேஸ்டிங் Thanks for watching.